ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னா, நம்ம டயாலிசிஸில் அதிகமாக டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு நம்ம டயாலிசர் ரிலேட்டிவ் யூஸ் பண்ணியிருப்போம். அது எந்த மாதிரி ஸ்டெரிலைஸ் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி ஓப்பன் பண்ணி எப்படி பேஷண்ட் பயன்படுத்துன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது, நம்ம டயாலிசிஸ் யூஸ் பண்ணுற எல்லாமே நம்ம வச்சுருக்கிறோம். டயாலிசர், பிளட் டியூப்பிங்கி, அப்புறம் சிரஞ்சி, அப்புறம் ஃப்ரேமிங் பண்ண தேவையான என்எஸ்ஸு, அப்புறம் ஐவி செட்டு. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ க்ளோஸ் எல்லாமே ரெடியாக வச்சுருக்கிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட் வந்து டயாலிசரையும் இந்த பிளட் டியூப்பிங்கும் அதில் என்ன இருக்குது, அதை எப்படி ஸ்டெரிலைஸ் பண்ணி வராங்கன்னு சொல்லிட்டு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு வந்து இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு மேலே நான் ஸ்டெரிலாக தான் இருக்கணுங்க பட்சத்தில் வந்து க்ளோஸ் போட்டு ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கு முன்னால் கையை ஆளுக்கு கால் சொல்யூஷன் வச்சு இன்னும் கொஞ்சம் ஸ்டெரிலாக ஃபஸ்ட் வந்து நம்ம பிளட் டியூப்பிங் வந்து ஓப்பன் பண்ணலாம். இந்த பிளட் டியூப்பிங்கை பிளட் டியூப்பிங் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னால் இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். பிளட் டியூப்பிங்னால இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, நமக்கு முக்கியமாக ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னால் இதை கண்டிப்பாக நம்ம டெக்னீஷியன் எல்லாமே கவனிச்சிருக்கணும். இந்த மாதிரினா இதை நம்ம அதிகமாக கவனிப்பாங்க கூட ஓப்பன் பண்ணியிருப்போம். இது ப்ராப்பராக அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இது எப்படின்னு சொல்லிட்டு அது தெளிவாக போட்டிருக்கிறாங்க. இதென்னா பிளட் டியூப்பிங் செட் ஃபார் ஹீமோடயாலிசிஸ் போட்டிருக்குது. இது அவங்க கிறிஸ்டன்ஸ் மெடிக்கல் கேர் அவங்க கம்பெனியோட பிளட் டியூப்பிங்கு. இப்போ பிளட் டியூப்பிங் எப்படி இருக்குன்னா நம்ம எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்போம். ஓகே, இப்போ இருக்க பார்த்துக்கோங்க. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட் வந்து பிளட் டியூப்பிங் செட் வந்து இது ஹீமோடயாலிசிஸ் பயன்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அண்ட் இந்த பேக்கை வந்து ஹைஜீனிக்காக நல்லா அண்டர் ஃபிசிஷியன் டாக்டர் அவங்க ரெக்கமெண்டோடு தான், சூப்பர்வைஸ் அவங்க பார்வையில் தான் நம்ம இதை ஓப்பன் பண்ணணுங்கிறது தான் ஃபஸ்ட்டில் ஹெட்லைன் போட்டிருக்காங்க. ரெண்டாவது வந்து யூஸ் வித் அப்ரூவ்ஸ் டயாலிசிஸ் அண்டு என்ஷூர் ப்ராப்பராக நம்ம ஹேண்டிலிங் பண்ணணும், ஃப்ரேமிங் வந்து யூஸ் பண்ணுறதுன்னு போட்டிருக்காங்க. மூணாவது பார்க்கும்போது ஏதாவது நம்ம அந்த டியூப் வந்து கனெக்ட் பண்ணும்போது பிளட் லீக்கோ இல்லை நம்ம ஃப்ரேமிங்கில் ஏதாவது லீக்கேஜ் இருந்தால் உடனே செட்டை வந்து மாற்றிடணும், அது வந்து பெரிய டேஞ்சரில் வந்து விட்டுறோம், அதெல்லாம் இம்மிடியட்டில் மாற்றிடணும்னு சொல்லிட்டு மூணாவது போட்டிருக்காங்க. நாலாவது வந்து டிஸ்கார்டு டியூப் அக்கார்டிங் கண்ட்ரி, நம்ம நாட்டில் எந்த ஒரு நாம்ஸ் இருக்கோ அதுபடி இந்த டியூப் வந்து நம்ம நாடு என்ன சொல்கிறோம் டிஸ்கார்ட் பண்ணிக்கோங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம பிளட் டியூப் பொறுத்த வரைக்கும் நிறைய டாக்டர்ஸ்லாம் சொல்கிறது வந்து சிங்கிள்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு அந்தந்த டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் போட்டுருக்குது. அடுத்தது லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தோம்னா, ஸ்டோரேஜ் பேக்கிங் அண்டர் த ட்ரை கன்சன் அண்ட் அவாய்டு ஸ்டோரேஜ் வந்து ஹை டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துலையும் அந்த மாதிரி ரொம்ப கூலிங் இருக்கிற இடத்துலையும் வைக்காமல் நார்மல் டெம்பரேச்சர் இடத்துல பேக் பண்ணி இதை வைக்கணும் தான் இந்த கண்டிஷன் போட்டிருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் எத்தனை செட் இருக்குதுன்னு போட்டிருக்குது. ஒரு செட் இருக்குது. முக்கியமாக இந்த பேக்கிங் வந்து ஸ்டெரைல் பண்ணி தான் பேக் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா இது என்ன ஸ்டெரைலைஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஈவன் போட்டிருக்காங்க. எத்தனால் எத்தனால் ஆக்சைடு, அதாவது ஈடிஓன் கூட சொல்லுவாங்க. ஈவன் போட்டிருக்காங்க வந்து ஈடிஓன்னு கூட சொல்லலாம், எத்தனால் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம இந்த டியூப் வந்து ஸ்டெரைல் பண்ணி தான் நம்ம பேக் பண்ணி வந்திருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா இது வந்து மாடலெலாம் போட்டிருக்காங்க. பம்பில் மாற்றுறது, அப்புறம் எக்ஸ்பைரி டேட்டு, அதை என்றைக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க, எவ்வளோ நாள் வந்து நம்ம எக்ஸ்பிரி இருக்கும், எல்லாமே தெளிவாக இதிலே பேக்கிங்லேயே ஃபிட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இது வந்து நமக்கு மேனுஃபேக்சரிங் பண்ண டேட் என்னன்னு பார்த்தோம்னா 2023 ஏழாம் மாதம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது எக்ஸ்பிரி என்றைக்கு ஆகுதுன்னு பார்த்தோம்னா 2025 ஆறாம் மாதம் வரைக்கும் நம்ம இந்த பிளட் டியூப்பிங்கை பயன்படுத்திக்கலாம் போட்டிருக்குது. இது ஐடின்னு போட்டது வந்து இன் அவுட்டு. அப்போ இன் அவுட்டுங்கிறது எங்கே எதை குறிக்கும் அப்படின்னா, நம்ம பிளட் ஃபார்மில் வந்து இந்த என்ட்ரார பகுதியை குறிக்கும். மேக்ஸிமம் ஒவ்வொரு பிளட் டியூப்பிங்லும் சின்ன சின்ன வேரியன்ஸ் இருக்கும், அதாவது 6.4 அப்படி இல்லைன்னா 6.6 அந்த வேரியன் தான் போட்டிருக்கோம். எந்த வேரியன் குறைக்கணும் நான் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இந்த 6.4 6.6ங்கிறது எதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது காட்டுறேன். இன்ட் வந்து ஓடிங்கிறது அதோட அவுட்லெட்டு, அது இன் வந்து அவுட், இந்த பிளட் டியூப்லேருந்து அவுட் முடிகிறது வந்து ஓடிங் சொல்கிறது. அதோட சைஸ் வந்து போட்டிருக்காங்க, அது எத்தனை எம்எம் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அடுத்து 150 ml ப்ளஸ் ஆர் மைனஸ் 10% போட்டிருக்கு. அதாவது நம்ம பிளட் டியூப்பிங்கில் மட்டும் எவ்வளோ பிளட் வால்யூம் வந்து ஃபுல்லாக இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பிசினஸ் மெடிக்கல் இதுக்குள்ள பிளட் டியூப்பிங்ல பார்த்தோம்னா 150 ml வந்து பிளட் டியூப்பிங்கோட வால்யூம் வந்து 150 ml ப்ளஸ் ஆர் மைனஸ் கூட குறைய ஒரு 10 ml இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே பண்ணியிருக்கிறாங்க. இது மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து
டுவெல் ஹவர்ஸ் வந்து இந்த பிளட் டிப்பிங் வந்து ரீசர்குலேஷன் வந்து டயாலிசிஸ் பண்ணும்போது பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேலே பண்ணும்போது வந்து இது யூடியூப் பண்ணி தான் பண்ணியிருக்கா, கெமிக்கல் வந்து ரியாக்ஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சமாக டுவெல் ஹவர்ஸ் வரைக்கும் அந்த பிளட் டிப்பிங் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு இவ்வளோ இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்தோம்னா அவங்க கம்பெனி மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம எவ்வளோ தரமும் நம்ம டயாலிசிஸ் பண்ணும்போது இதை ஓப்பன் பண்ணி பயன்படுத்திருக்கோம். ஆனால் இதை என்றைக்கா கூர்ந்து கவனிச்சிருக்கோமான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். எனக்கு இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் ஓப்பன் பண்ணி கட்டுறேன். இதை ஓப்பன் பண்ணும்போது வந்து லாஸ்ட்டாக ஃப்ரேமிங் பண்ணும்போது ஓப்பன் பண்ணலாம். ரெண்டாவது பார்க்க போகிறது வந்து நம்ம டயலைசரை பார்க்கலாம். ரெண்டாவது வந்து இது டயலைசரு, இது F6. இன்னொரு டயலைசர் என்கிட்ட இருக்குது, ஒரு டயலைசர் இருக்குது. இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். அப்புறம் இதே மாதிரி பிளட் டிப்பிங்கும் டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்க்கணும்னா அதே மாதிரி எல்லாம் சேம் தான். இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா நான் பிளட் வால்யூம் வந்து 150 ml இருக்குன்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருந்தேன். ஆனால் இதில் பார்க்கும்போது 137 ml தான் இருந்திருக்கும். அதாவது ஒரு இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும், 137 ± 10% சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதாவது மிச்சப்படி எல்லாமே ப்ராப்பராக நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதை பிசினஸ் அந்த பிளட் டிப்பிங்லேருந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், யார் முன்னால் ஹேண்டில் பண்ணணும் எல்லாமே தெளிவாக போட்டிருந்தாங்க. இந்த டிப்பில் அந்த மாதிரி வேரியன்ஸ் எதுவும் காட்டலை. அந்த பிளட் பம்பு சைஸு மற்றும் எக்ஸ்பீட் டேட்டு மேன்ஃபேக்சரிங் டேட் அதை மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மிச்சப்படி எல்லாமே சேம் தான். இப்போ நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். ப்ளஸ் தான் இதை ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணியாச்சு. ஓபன் பண்ண உடனே இதுக்கு பேர் டயலைசர், நம்ம எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கிறோம். இது வந்து F6 HBS போட்டிருக்குது. F6னா ஹை ஃப்ளக்ஸ் டயலைசர் சொல்லிட்டு சொல்றோம். இதில் இது வந்து F6னா ஃப்ரிஸ்னஸ் மெடிக்கல் கேர்ங்களோட டயலைசர், இது ஃப்ரிஸ்னஸ் மெடிக்கல் கேர் அதோட டயலைசர். இதில் பேர் போட்டிருக்குது F6 HBS போட்டிருக்குது. இதிலேயே இது உள்ளே இருக்கிறது இந்த வெள்ளை கலரில் இருக்குது ஃபுல்லாக மெம்பரேனு. இதிலேயே அவங்க போட்டிருக்காங்க என்ன ஃப்ரிஸ்னஸ் பாலிசல்ஃபோனிங் சொல்லிட்டு மெம்பரேன் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கேப் மாதிரி போட்டிருக்காங்களா, இதுவும் ஒரு மெட்டீரியல் ஆனது. இது என்னென்னு பார்த்தோம்னா இதோட மெட்டீரியல் என்னென்னு பார்த்தோம். ஒரு நிமிஷம், இது இதுக்கு மேலே இருக்க ரவுண்டு கலரில் ஹோசிங் இருக்குது. இது வந்து பாலிகார்பனேட்டட் மேலே இருக்கிற அந்த ரவுண்டு ஹோசிங் வந்து பாலி கார்பனேட்டட்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் ஆனது. அது மட்டும் இல்லாமல் அந்த வெளியே இந்த ஸ்டீல் மாதிரி ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கல, இது என்னென்னு பார்த்தோம்னா பாலி யுரேத்ரின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல். இது எல்லாமே ஃபுல்லாக ஸ்டெர்லைஸ் பண்ணி வராங்க. இது எந்த மாதிரி ஸ்டெர்லைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃப்ரிஸ்னஸ் மெடிக்கல் கேர் இந்த F6 டயலைசர் பார்த்தோம்னா மேக்ஸிமம் டயலைசர் எல்லாமே ஸ்டெர்லைஸ் பண்ணி தான் வரும். அப்படிங்கும்போது இதை ஸ்பெசிஃபிக்காக நம்ம இதை பண்ணுறதுனால இது என்ன ஒரு ஸ்டெர்லைஸ் பண்ணுறாங்கன்னா, இது ஃப்ரிஸ்னஸ் மெடிக்கல் கேரப்போதும் அட்வான்ஸ் ஸ்டெர்லைஸ் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க. இன்லைன் ஸ்டீம் ஸ்டெர்லைசன்பாங்க. இந்த இன்லைன் ஸ்டீம் ஸ்டெர்லைசன் எங்கிறது என்ன, முழுக்க முழுக்க ஹை ப்ரெஷர் ஏரையும் அதுபோக அதிகமாக இருக்கிற வாட்ரு அப்புறம் டைம்லாம் செட் பண்ணி அந்த ஏர் மூலமாக டெம்பரேச்சர் ஹீட் அதிகமாகி அதில் வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து ஹீட்டாகி மெம்பரேனு இந்த காம்பவுண்டும் டேமேஜ் ஆகாமல் ஸ்டெர்லைஸ் பண்ணுறது தான் இந்த இன்லைன் ஸ்டீம் ஸ்டெர்லைசன்காங்க. இதுக்கு முன்னால் நம்ம பயன்படுத்தியிருப்போம் டயலைசர் பார்த்தோம்னா F6 மட்டும் போட்டு வந்திருக்கோம், இந்த HBS இல்லாமல் வந்திருக்கோம். அந்த டயலைசர் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ETO-ஆம்பாங்க. நம்ம ஏற்கனவே இந்த பிளட் டிப்பிங் பார்த்தோம்னா எத்தனை நாள் ஆக்சிடென்ட்டை ஸ்டெர்லைஸ் பண்ணுறது அந்த ETO பண்ணி பண்ணாங்க. ஆனால் இப்போ வர்ற டயலைசர் எல்லாமே பேஷண்ட்டுக்கு எந்த ஒரு காம்ப்ளிகேஷன் வராமல் சேஃபாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்லைன் ஸ்டெர்லைஸ் சிஸ்டத்தை தான் பயன்படுத்திருக்காங்க இந்த டயலைசரில். அப்படி இருக்க பட்சத்தில் வந்து இது வந்து ஓரளவுக்கு நம்ம டயலைசர் முழுமையாக பார்த்துட்டோம்னு நினைக்கிறோம். இதுக்கு அடுத்து நம்ம எப்படி ஃப்ரேமிங் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பிளட் டிப்பிங் ஒரு ஓப்பன் பண்ணி காமிச்சலாம், அதில் எந்தெந்த லைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பிளட்டிங்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல இடமாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓப்பன் கேர்ன்னு சொல்லிட்டு அந்த இடத்த அவங்களும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த இடத்த பிடிச்சிட்டு ஏன்னா உள்ள ஸ்டெரைலாக இருக்கிறதுனால ஸ்டெரைலாக தான் யூஸ் பண்ணணும். அதுக்காண்டி ஓப்பன் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. இதை வந்து நான் ரெட்டை வந்து நம்ம ஆட்சியாக எடுத்துக்கிறோம், அதே மாதிரி ப்ளூவை வந்து வீனஸை எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதில் அதிகமாக நம்ம சொல்ல போகிறது ஆட்சியை தான் சொல்ல போகிறோம். அப்படி இருக்க ஃபஸ்ட்டு வந்து ஆட்சியை பற்றி என்னென்னு பார்ப்போம். ஆட்சியை பார்க்கும்போது இதை பேக் பண்ணி வச்சுருக்கேன், அந்த இதை ஃபுல்லாக உடைக்கிறோம். நம்ம எல்லாத்துக்குமே அதிகமாக தெரிஞ்சிருக்கோம் எப்படி மாற்றணும் எல்லாமே தெரிஞ்சிருக்கோம். இதனால் இது எந்தெந்த லைன் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாதவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணுறேன். இப்போ இதை பார்த்தோம்னா இதை ஆட்சி இந்த ஹோசிங் வந்து நம்ம டயலைசரில் கனெக்ட் பண்ணுவோம். இது வந்து பேஷண்ட் உடம்புல வந்து பிளட்டு ஓகேவா
இந்த இது வந்து இன் வந்து பேஷண்ட் உடம்புலேருந்து எடுக்கிறது. இந்த கிளாம் வந்து பேஷண்ட் உடம்புலேருந்து வரதுனால இது வந்து இன்னு கிளாம்னு சொல்லுவோம். இது வந்து எடுக்க க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்படி தான் கிளாம் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹோசிங் எதுக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம பேஷண்ட் உடம்பு பிளட் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா குத்தி நம்ம பேஷண்ட் கையிலேருந்து கொடுத்தாமல் டேரெக்டாக இது மூலமே பிளட் எடுத்து நம்ம டெஸ்ட்டுக்கு தான் கொடுக்கமா கொடுக்கலாம். அதுக்காண்டி தான் இந்த இடத்த கொடுத்துருக்குறாங்க. இது பஞ்சிங் பிளட் பஞ்ச் பண்ணி எடுக்கிற இடம். அதுக்கடுத்ததுன்னு பார்த்தோம்னா ஆர்ச் வந்து இருக்கிறது வந்து அடுத்து வந்து இது சலன் லைன் சொல்லுவோம் நம்ம எல்லாருமே. இது வந்து எமர்ஜென்சியாக ஒரு எமர்ஜென்சி ட்ரக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டோபமீன் நாரட்டின் அந்த மாதிரி போடுறோம்னா பேஷண்ட் உடனே கொடுக்கணும் இந்த லைனை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சலைனும் அதை ஃபிட் பண்ணிட்டுருப்போம் 25 டெக்ஸ்ட்ரஸ் அதெல்லாம் போடுறதுக்கு. இதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது வந்து ஹெப்பாரின் லைனு, நம்ம பிளட்டு கிளாட்டாமல் இருக்க கொடுக்குறது ஹெப்பாரின் லைன் இது இருக்குது. இதுக்கு அடுத்து இருக்குது ஆர்ச்சி சேம்பரு, இது ஆர்ச்சியில் இருக்க ஏரை ட்ராப் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள லைனு. இது எல்லாமே தெளிவாக தான் நம்ம கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக நல்ல அழகாக புரியும். இதுக்கு அடுத்ததாக பார்க்க போகிற வந்து வீனஸ் லைனு, அது ரொம்ப அதிகமாக இருக்காது கம்மியாக தான் இருக்கும் இந்த அளவுக்கு இருக்காது. ரொம்ப என்ன வீனஸ் லைனை பொறுத்த வரைக்கும் இது வந்து பேஷண்ட் உடம்புக்குள்ளே ஃபில்டர் ஆகி பிளட்டு உள்ளே போகிற இடம். அதே மாதிரி ஆர்ச்சியில் கொடுத்துருக்க மாதிரி இதில் ஒரு கிளாம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது அவுட்லெட் கிளாம்னு சொல்லுவோம். இதையும் அது மாதிரி கிளாம் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து அதே மாதிரி டிட்டாக நம்ம எமர்ஜென்சியாக ஒரு இன்ஜெக்ஷன் ஏதாவது போடுறோம் பேஷண்ட்டுக்கு அப்படின்னா இந்த கிளாம்பு எப்படி நம்ம ஆர்ட்லேருந்து பிளட் எடுத்துகிறோமோ பஞ்சிங் லைன் மாதிரி இது வந்து இதுவும் ஒரு பஞ்சிங் லைன் தான். ரிட்டன் போகிறதுக்கு வந்து கொடுக்குறதுக்குள்ள இது கொடுக்குறது. இதை நான் இதை பற்றி தேவைனா சொல்லுங்கள், நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இது என்னென்ன இன்ஜெக்ஷன் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதே மாதிரி அதில் எந்தெந்த மாதிரி பிளட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆர்ச்சியில் எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதை பற்றி தனி வீடியோ உங்களுக்கு போடுறேன். அடுத்தது வீனஸ் சேம்பரு, இது வந்து ஆர்ச்சியில் ஒரு ஏர் ட்ராப் எடுத்துக்கு ஒரு லைன் கொடுத்துருந்தாங்க, இதில் வந்து ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒன்று வந்து ஏர் ட்ராப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும், இன்னொன்று வீனஸ் ப்ரெஷர் நம்ம ரிட்டன் உடம்புல பிளட்டு போகிற ப்ரெஷர் என்ன வேகத்தில் போதும் பார்க்கறதுக்குள்ள இன்னும் இருக்குது. அடுத்ததாக இருக்குது ரிட்டன் வந்து நம்ம டயலஸில் கனெக்ட் பண்ணுறது, ஃபில்ட்ரான் பிளட் வந்து கனெக்ட் பண்ணுறது. இது எல்லாமே நம்ம இப்போ உடனே லைனை கனெக்ட் பண்ணும்போது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஃப்ரேமிங் பண்ணுவோம், ஃப்ரேமிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி இந்த டயலஸரையும் பிளட் டூப்பையும் அன்பேக்கிங் எப்படி பயன்படுத்துகிறோம், அதில் என்னென்ன எந்தெந்த மெத்தடில் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஆனால் இதை நம்ம ரொம்ப கவனிக்காமல் விட்டுருப்போம். அதே மாதிரி தான் இப்போ முக்கியமாக சொல்ல வேண்டியது அதில் ஒன்றே ஒன்று விடுபட்டுருச்சு. ஏன்னா இதில் F6 டயலஸர் வந்து ரொம்ப முக்கியமாக அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த டயலஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். எதனாலும் பார்த்தோம்னா இதில் சர்ஃபேஸ் ஏரியா வந்து இதில் வந்து F6-ஐ பொறுத்த வரைக்கும் 1.3 இருக்கும். இது சர்ஃபேஸ் ஏரியா பார்க்குற ஏரியா எங்கேன்னு இருக்குன்னா அதை நம்ம டயலஸரில் வந்து ஏ டாட் போட்டு 1.3 M2 போட்டிருக்கோம். இது F6 போட்டிருக்கோம். இதே மாதிரி F5-க்கும் சர்ஃபேஸ் ஏரியா உண்டு, அது 1.0 சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதுபோல் F7-க்கு வந்து 1.6 அந்த மாதிரி F10 வரைக்கும் இருக்குது. இது வந்து லோ ஃப்ளாக்ஸ் டயலஸ் ரொம்ப டயலஸ்லேயே லோ ஃப்ளாக்ஸ் ஹை ஃப்ளாக்ஸ் டயலஸரும் சொல்லக்கூடியது தான். யாருக்கு லோ ஃப்ளாக்ஸ் டயலஸர் பயன்படுத்தலாம், யாராருக்கு ஹை ஃப்ளாக்ஸ் டயலஸர் பயன்படுத்தலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், அதுக்குன்னு தனி வீடியோ பண்ணலாம். இப்போ நம்ம இந்த பிளட் டியூப்பிங்கும் டயலஸரும் நம்ம இந்த அன்பேக்கிங் ரிவ்யூ பண்ணது இதில் என்னென்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்ததாக வந்து இவ்வளோ ஓப்பன் பண்ணது வந்து எப்படி ஃப்ரேமிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம், பாய்.